நாம இப்போ பொலியூர்ல இருந்து நீரோடி நோக்கி போயிட்டு இருக்கோம். நீரோடி தமிழகத்தோட முதல் கடற்கரை ஊர். இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. கேரளால இருந்து தமிழ்நாட்டை பிரிக்கிற பார்டர் வந்து இந்த ஒரே ஒரு பேரிகேட் தான். ஸோ இந்த பேரிகேட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா நீரோடிக்குள்ள வந்துட்டோம், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். கேரளால இருந்து நீரோடிக்குள்ள போகும்போதுல நம்மளோட இடது பக்கத்துல வந்து கல்லறை தோட்டம் இருக்குது, அதை ஒட்டியே வேளாங்கண்ணி சிற்றாலயம் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் தாண்டி கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து நீரோடியோட ஃபுட்பால் கிரவுண்ட். ஃபுட்பால் அப்படின்னாலே கடற்கரை மக்களுக்கு ஒரு கிரேஸான ஒரு விஷயம். அதில் நீரோடி மக்களும் ஒன்றும் குறைஞ்சவங்களாம் இல்லை. நீரோடி மக்களுக்கு வந்து ஃபுட்பால் அப்படின்னாலே அதில் தனிப்பட்ட ஒரு பிரியம். மக்கள் எல்லாருக்குமே ஃபுட்பாலை பிடிக்கும். அங்கே வந்து ஃபுட்பால் பிடிக்காத ஆட்க ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி நீரோடியோட கோயில், நீரோடியில் வந்து செயின்ட் நிக்கோலஸோட திருத்தலம் இருக்குது. அவங்களோட பாதுகாவலர் யார் அப்படின்னா செயின்ட் நிக்கோலஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. கோயிலோட இடது பக்கம் வந்து செயின்ட் நிக்கோலஸோட ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. இங்கே வந்து மக்கள், அது கிட்டத்தட்ட 2000 குடும்பங்கள் இருக்குது. 2000 குடும்பங்கள் வந்து இங்கே வாழ்கிறாங்க. இந்த நீரோடி வந்து அரேபியன் கடற்பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீரோடி சுற்றி கற்கள் அமைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா கடல் மட்டும் அதிகமாக இருக்குது, அதே டைமில் இந்த அரேபியன் கடல் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமான கடல். கடல் அலைகள் அதிகமாக வரும்போது அந்த கடல் அடைகள் வந்து வீட்டுக்குள்ளே வந்தது மணல் அரிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதிகளை சுற்றி, அதாவது நீரோடியிலிருந்து கிட்டத்தட்ட இறையுமன் துறை வரைக்குமே இந்த கற்களை வந்து அமைச்சிருக்காங்க. அதனால் இந்த மக்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து தங்கள் ஊரில் இருந்து போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் இப்போ வந்து தேங்காய் மட்டை துறைமுகத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக வந்து நீரோடி மக்கள் எங்கே கடலுக்கு போகிறாங்க அப்படின்னா கொச்சி, கொல்லம் இந்த மாதிரியான கேரளா பகுதியில் போயிட்டுருக்காங்க. அதாவது நீரோடி மக்கள் கடல் தொழிலில் வந்து மிக சிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து கொச்சியில் ஆரம்பித்து அது கேரளாவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட கோவா வரைக்குமே அவங்களோட போட்டுகள் இருக்குது, அதாவது விசைப்படகுகள் இருக்குது. அதேமாதிரி அவங்க நாட்டு படகுகளுமே அவங்க கொண்டு போய் அவங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது நீரோடியோட கடற்கரை பகுதி, அதாவது நீரோடியோட பீச் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பெரும்பாலான மக்கள் என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா கரமடி இழுக்கிறாங்க, அப்புறமா கறக்கு மடி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தொழில்கள் தான் பண்ணுறாங்க. நான் வந்திருக்க டைம் வந்து ரொம்பவே காற்றும் கடலும் இருக்கனால நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன் கடலை கூட்டு முடிய முடியாட்டு. ஸோ கேட்ட நிறைய பேர் வந்து இல்லை நாங்கள் வந்து தொழிலுக்கு வெளியே போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கே இருக்கவங்களாம் பெரிய ஆளுக்கு தான் வந்து ஒரு சில பெரிய ஆளுக்கு தான் வந்து கரமடி இழுத்துட்டு இருக்காங்க வீட்டில் இருந்து மீனுக்கு. ஸோ கரமடியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் வந்து பொலியூரில் போய் போட்டிருந்தேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து மீன் வந்து ஏலத்துக்கு விட்டுட்டு இருக்காங்க. மீன் தனியாக பிரித்தாச்சு, ஏலம் நடந்துட்டு இருக்குது. கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது இந்த கடற்கரை பகுதி. நீரோடி மக்கள் வந்து ஆழ்கடல் மீன்பிடி மீனவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறது கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் பார்டர் பக்கத்தில் தான் வந்து மீன் பிடிக்க போவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுறா வேட்டர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களாம் அந்தளவுக்கு மீன் பிடிக்கிற திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். தூண்டி போட்டு மீன் பிடிக்கிற வந்து சுறாக்கள்லாம் அதிகமாக பிடிக்கக்கூடிய மீனவர்கள் வந்து இந்த பகுதி மீனவர்கள். நீரோடி அது பக்கம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு 8 ஊர்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு போனாங்க அப்படின்னா தங்களுக்கு போவாங்க. அதே மாதிரி சுருக்குமடி, கிறக்குமடி, ஸோ அந்த மாதிரி நிறைய மடிகள் வச்சு வந்து இவங்க வலைகள் வந்து அந்த மாதிரி வலைகள் தான் யூஸ் பண்ணுறது. நம்மள மாதிரி கீச்சா முச்சா பொடி வலைகள்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ கடல் தொழிலில் வந்து சிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுப்படகு, நம்ம ஊரில் இருக்க நாட்டுப்படகுக்குமே இங்கே இருக்க நாட்டுப்படகுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இந்த நாட்டுப்படகு ஏன் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா கடலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒவ்வொரு கடலும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அரபிய பெருங்கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க, இந்திய பெருங்கடல் இந்த 2 கடல் தான் மீன் பிடிக்க போகிறாங்க. ஸோ இந்த கடல் ஆக்ரோஷம், அதே மாதிரி இந்த கடலோட அமைப்பு பொறுத்த மாதிரி அவங்களோட நாட்டுப்படகு வடிவமைப்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க ரெண்டு இந்தியும் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அலைகள் ரொம்ப உயரமாக வரும், ஸோ அதை கடந்து போகணும் சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறத ரெண்டு இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. அதிகமான போட்டில் வந்து 2 இன்ஜின் இருக்கும் இந்த நாட்டுப்படகுல. அது மாதிரி டெப்த்து பாருங்கள் இதில் அதிகமாக இருக்கும். நம்ம இடத்துல உள்ள அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்க, இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா போட் டெப்த் ரொம்பவே கம்மியாக இருக்கும் நமக்கு. ஸோ ஒவ்வொரு வடிவமைப்பும் அந்தந்த கடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து அவங்களோட கரமடியை வந்து கரையை கொண்டு போகிறாங்க ஒழுங்காக வந்து காய போடுறதுக்காக. நீரோட மக்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவங்க ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி படிப்பாக இருந்தாலும் சரி ரொம்பவே சிறந்து விளங்குறாங்க. ஸ்போர்ட்ஸில் ஏன் பெரிய அளவில் முன்னேற முடியல அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பாலிடிக்ஸ். ஸோ இது வந்து பொய்யெல்லாம் கிடையாது, உண்மையாகவே பாலிடிக்ஸுங்கிறது இருக்குது. ஸோ நம்மளால் நிறைய இடத்துல வந்து நம்மளோட திறமைகளை வந்து காட்ட முடியாமலே போயிடுது.
இப்போ நான் எங்கே இருக்கீங்கன்னா நீரோடி அந்த கோயில் பக்கத்துலேயே வந்து வள சரிபார்க்குற ஸ்தலம் தலம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதுலேயே பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்காங்க, அங்கே தான் மக்களும் உட்காந்துருக்காங்க பஸ்ஸுக்காக. ஸோ அந்த இடத்துல இருந்தேன். ஸோ அங்கே வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நீரோடை பற்றியும் அவங்களோட ஊர் பெருமைகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். மக்கள் ரொம்பவே அன்பாக பேசினாங்க, நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய மக்கள் வந்து இந்த ஓஹி புயலில் வந்து இறந்துருக்காங்க இந்த நீரோடியில். இது வந்து நீரோடி வந்து கிக் ஆஃப் கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து அடிக்கடி மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபுட்பால் போட்டிகள்லாம் நடத்துவாங்க. கிட்டத்தட்ட ப்ரைஸ் மணியே 100,000 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த கிரவுண்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீரோடி நடிச்சிங்கனாலே இந்த கிரவுண்டில் வந்து ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறதுலாம் காட்டுவாங்க, லைக் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீரோடியை சுற்றி வந்து ஏவிஎம் கெனல் இருக்குது, அதாவது அனந்த் விக்டோரியா மார்த்தாண்டம் கெனல். ஸோ இது ஒரு கால்வாய். கடலோடி மக்களுக்கு வந்து நீர் வேணும் அப்படிங்கிறதுக்காக மார்த்தாண்டம் மன்னர் வந்து இந்த கால்வாயை வந்து அமைச்சு கொடுத்துருக்கார். இது வந்து கிட்டத்தட்ட கேரளா திருவனந்தபுரத்துலேருந்து நமக்கு இரவியம் துறை வரைக்குமே இருக்குது. இந்த கெனல் வந்து அமைஞ்சிருக்கனால இந்த இடமே ஒரு தீவு போல ஒரு இதை கொடுக்கும், வியூவை நம்மளுக்கு தரும். அப்புறமா சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பசங்க எல்லோரும் வழக்கம் போல் கடற்கரை பகுதியில் வந்து ஃபுட்பால் விடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பசங்க எல்லாருமே வந்து ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க விளாட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாமா சித்தப்பாமார்கள் அதாவது பெரியவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா சீட்டு விளாடுவாங்க. சீட்டுனா சூதுக்கு இல்லை, சும்மா தலையில் ஓலை கட்டி அந்த மாதிரி விளாடுவாங்க. தோத்தவங்க வந்து தலையில் ஓலை கட்டுவாங்க அந்த மாதிரி வச்சு. ஸோ இந்த ஊரே ரொம்பவே கலகலப்பாக இருந்துச்சு. இந்த ஊர் மட்டும் இல்லை, இது தொடர்ந்து போகக்கூடிய ஒவ்வொரு ஊருமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், ஒவ்வொரு ஊரை பற்றியும் அவங்களோட பெருமைகள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து லைஃப் ஆஃப் பீச் பாயை பார்த்துட்டே வாங்க. நான் உங்களுக்கு வீடியோஸ் பாருங்கள். ஒவ்வொரு ஊராக போக போகிறேன், ட்ராவல் பண்ண போகிறேன். என் கூட வந்து நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு நான் கடலுக்கு போக ட்ரை பண்ணுறேன். அவங்களோட தொழிலையும் அவங்க எப்படி தொழில் பண்ணுறாங்கிறதும் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன் இப்போ நல்லா போக முடியலன்னா நான் வந்த நேரத்தில் வந்து ரொம்பவே காற்றும் கடலமாக இருக்குது. ஓகே, நான் இப்போது வந்து அடுத்த ஊருக்கு மூவ் ஆகி போயிட்டுருக்கேன். மறக்காமல் லைஃப் ஆஃப் பீச் பாயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.